வணக்கம் நண்பர்களே, மின்னமரம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் வருமான வரித்துறையினரின் சோதனை. தமிழ்நாடு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களை குறிவைத்து நேற்று முன்தினம் தொடங்கப்பட்ட அந்த சோதனை இன்று அது ஆரம்பித்த நாளன்று நடத்திய இடங்களில் அவ்வளவு இடங்களிலும் நடக்கவில்லை என்றாலும் இன்றும் மூன்றாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கணிசமான இடங்களில் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறதாகத்தான் இன்றைக்கும் செய்திகள் வருகின்றன. இந்த ரெய்டை சுற்றி அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது நாம் தொடர்ந்து ஏற்கனவே பார்த்து வருகிறோம். இந்த ரெய்டு நடந்து கொண்டிருக்கும் நிலையிலே மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது சொந்த மாவட்டமான கரூருக்கு நேற்று சென்றிருக்கிறார். நேற்று சென்று அங்கே கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது பற்றி கரூர் மாவட்ட செயற்குழு கூட்டத்தை கூட்டி விவாதித்திருக்கிறார். நேற்று சில நிகழ்ச்சிகளை கரூரிலே முடித்துவிட்டு இன்று மே 28 கோவைக்கு சென்றிருக்கிறார். அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கோவை மாவட்டம் இருக்குல்ல, அங்கே சென்று அங்கேயும் கட்சி நிகழ்ச்சிகள், வால்பாறையில் கட்சி நிகழ்ச்சிகளே திறந்து கலந்து கொண்டு அந்த அலுவலகம் கிளை அலுவலகம் திறந்து வைப்பது, தளபதி இசேவை மையம், இது போன்ற கட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியை நேற்றும் இன்றும் பார்த்தவர்கள் இவ்வளவு பக்கம் ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம் நெருக்கடி என்று சூழ்ந்திருக்கிற நிலையிலும் இப்படி வந்து ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப புன்னகை பூத்த முகத்தோடு வந்து கரூரில் இருக்காரு, நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இருக்காரு, அடுத்து கோயம்புத்தூர் போகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. அதே நேரம் அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்னா, இந்த இப்படி ஒரு ரெய்டு நடந்து கொள்வதாகவே அவர் வந்து வெளியில் தனக்கு தெரியாதது போலவே தான் இருக்கிறாரு. கட்சியினரிடம் எந்த நிகழ்ச்சிக்காக எந்த பொருளுக்காக அந்த நிகழ்ச்சி அந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ அதை பற்றி விவாதித்தார். அதற்கப்புறம் இதை பற்றி அவருக்கு நெருக்கமான சிலர் வந்து தனியாக அவரை சந்தித்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் அதை பற்றியே சிந்திக்கிறீங்க, நமக்கு என்ன வேலையோ அதை பார்ப்போம், அவங்க என்ன வேலையோ அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நம்ம பதில் கொடுப்போம், நம்மள்ட்ட ஆதாரம் இருக்குது, எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது, அவங்க என்ன அவங்க எதை தேடி வந்தாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்குதான்னு அவங்க தான் பார்க்கணும், அதை நம்ம எதுக்கு கவலைப்படணும், நீங்கள் உங்களோட கட்சி வேலையை பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று தான் தன்னை சந்தித்த தனக்கு நெருக்கமான சிலரிடம் நேற்று கரூரிலும் சரி இன்று கோவையிலும் சரி செந்தில் பாலாஜி சொன்ன வார்த்தைகள் இவைதான். திமுக நிர்வாகிகள் மட்டுமல்ல, திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கூட வர்ற செய்திகளை பார்த்துக்கிட்டு இயல்பாகவே செந்தில் பாலாஜியுடன் அலைபேசியில் உரையாடுவதை விட சற்று அதிகமான முறையே அவருக்கு தொலைபேசி கொண்டு என்னென்ன போயிட்டுருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்காராம். அதுக்கு செந்தில் பாலாஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தரப்பில் எல்லாமே சரியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம் அப்படின்ட்டு இவர் வந்து கூலாக பதில் சொல்லியிருக்கார். இது வந்து செந்தில் பாலாஜி தரப்பிலே நடக்கக்கூடிய விஷயங்கள். செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கோவை சென்ற அதே நாளிலே இன்று வருமான வரித்துறையின் இயக்குனர் சிவசங்கரன் கரூருக்கு வந்திருக்கிறார். அங்கே வந்து அந்த முதல் நாள் ரெய்டின் போது வெளியே நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகளிலே திமுகவினரால் ஐடி அதிகாரிகள் தாக்கப்பட்டதாக தகவல் வந்து அவர்கள் வந்து போலீஸில் புகார் கொடுத்து அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த திமுகவினரால் தாக்கப்பட்ட ஐடி அதிகாரிகளை மருத்துவமனையில் இருந்தவர்கள் இன்று வந்து அவர் பார்த்துவிட்டு, இதில் என்ன சிறப்பு என்றால் அந்த ஐடி அதிகாரிகளை பார்த்து நலம் விசாரித்து விட்டு அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. சிலருக்கு வந்து உள்காயம் இருக்குது அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அதையடுத்து அந்த வருமான வரித்துறை இயக்குனர் வந்து செய்தியாளர்களிடம் பேசுகிறார். பேசிட்டு இது வந்து அதாவது எங்களுடைய அதிகாரிகளை பார்த்தேன், நலம் விசாரித்தேன், அவர்களுக்கு உள்காயங்கள் இருக்குது, இதை நாங்கள் வந்து இதை சும்மா விட மாட்டோம், இன்னும் சில கம்ப்ளைண்ட்டுகளை நாங்கள் கொடுப்போம், இன்னும் சில வழக்குகளை பதிவு பண்ணுவோம், என்ன நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்ட்டு வருமான வரித்துறை உயரதிகாரியான இயக்குனர் சிவசங்கரன் கரூரில் இன்று பேட்டி கொடுத்துருக்கிறார். இது ஒரு பக்கம், அதாவது செந்தில் பாலாஜி வந்து ரெய்டு சம்பந்தமாக அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருங்கிறது ஒன்று. இன்னொன்று, வருமான வரித்துறை அதிகாரி வெளியே தங்களது துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டது தொடர்பாக அவர் கொடுத்த பேட்டி, இது என்னென்னா அவரோட டோன் எப்படி இருந்ததுன்னா, வருமான வரித்துறை அதிகாரிகள் மேலே கை வச்சிட்டிங்கள, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற அந்த துணி இருந்தாலும் இந்த ரெய்டிலே என்ன நடந்தது அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கார். இந்த நிலையில் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியோட இந்த ரியாக்ஷன், கட்சியினரிடம் காட்டிய இந்த ரியாக்ஷன், இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை உயரதிகாரி செய்தியாளர்களிடம் காட்டிய இந்த ரியாக்ஷன், இது ரெண்டும் வந்து நடக்குது. ரெய்டுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, முதல் நாள் ரெண்டாம் நாள் முடிந்து மூன்றாம் நாளும் இன்றும், அதாவது தொடங்கிய எண்ணிக்கை அளவுக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் கணிசமான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரோட்டிலே, கோவையிலே, கரூரிலே இன்னும் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
இதில் ரொம்ப வருமான வரித்துறை வட்டாரத்தில் நம்ம விசாரித்த போது அவர் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக ரெய்டு நடவடிக்கைகளுக்கு உள்ளே செல்லும்போது முதல் நடவடிக்கையாக என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த தொடர்புகளை கட் பண்ணுவாங்க, தகவல் தொடர்புகளை கட் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் லேண்ட்லைன் ஃபோன் இருந்ததுன்னா லேண்ட்லைன் ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ செல்ஃபோன் இருக்கும்போது எத்தனை செல்ஃபோன் இருக்குதுன்னு கேட்டு எல்லாரையும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க, ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதிகாரிகள் அந்த ரெய்டு முடிகிற வரைக்கும் அவங்க கையில் வச்சுக்குவாங்க. ரெய்டு முடிவில் கிடைக்கும் ஆதாரங்கள் மற்ற அந்த தன்மையை பொறுத்து செல்ஃபோனை அவர்கள் எடுத்துச் செல்வார்களா அல்லது கொடுத்துவிட்டு செல்வார்களா என்பது வந்து அது அதை பொறுத்து உள்ளது. அந்த வகையிலே கரூரிலே நடந்த ரெய்டு நடவடிக்கைகளிலே, கரூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் நடந்த ரெய்டு நடவடிக்கைகளிலே வருமான வரித்துறை அதிகாரிகள் செல்ஃபோன்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த செல்ஃபோன்களிலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அந்த நேரத்தில் யார் யாரிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில், அதாவது ரெய்டு வர்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பிலிருந்து அப்போது வரை யார் யார் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், அந்த நம்பரிலிருந்து யார் யாருக்கு இவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அது விசாரணையின் பல்வேறு வடிவங்களில் அதுவும் ஒரு ஒன்று. இது போல இப்போது அந்த செல்ஃபோன்களை கைப்பற்றி அதில் விசாரித்த போது அதில் இருந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ்கள், அந்த ரெய்டு நடப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பு வந்த அழைப்புகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய செல்போன்களிலே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டாகி பதிவாகி இருந்திருக்கிறது. அதில் ஒரு சில பதிவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருமான வரித்துறை ரெய்டு ஐடி ரெய்டு வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு ஒரு அவர்களுக்கு வேண்டிய ஒருவர் அந்த வகையறாக்களோட பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த பதிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமைச்சர் செந்தில் பாலாஜி வகிக்கக்கூடிய துறைகள் ரீதியாக அரசு பணிகள், கான்ட்ராக்டுகள், ஒப்பந்தங்கள், இது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இதை பற்றியான பரிமாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள், உத்தரவுகள், ஆலோசனைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் வாய்ஸ் மெசேஜில் வந்திருக்கு. அங்கே மேலே சொல்லிட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை இல்லை இப்போ இதில் வந்து இன்ன அளவு இவங்களுக்கு கொடுக்கலாம், இந்த அளவு இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வாய்ஸ் மெசேஜாகவே ஐடி அதிகாரிகளுக்கு கிடைத்திருப்பதாக ஐடி வட்டாரங்களிலே சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஈரோட்டிலே அந்த டாஸ்மாக் ஒப்பந்ததாரர், லாரி ஒப்பந்ததாரர் அவரிடம் தொடர்ந்து ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க அவர் மற்றும் சில ஒப்பந்ததாரர்கள் கடந்த சமீப காலங்களிலே மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் லாரிகளை வாங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வருமான வரித்துறைக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு லாரி வந்து, அதாவது லாரி, ஃப்ரெஷ் லாரி, புதிய லாரிகள் வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம், அதை அல்லது வாங்கி ஆல்டர் பண்ணலாம், இப்படி பல்வேறு வகைகள் இருக்குது. ஆனால் இவர்கள் வாங்கியிருக்கிற இந்த லாரிகள் அந்த அதோடய வகை என்ன, அதோடய விலை என்ன அப்படின்னு கணக்கு போட்டால் அதுவே கோடிக்கணக்கில் வருது என்கிறார்கள். இதையெல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு அனுப்பியிருப்பதாகவும், அவர்களிடமிருந்து வரும் உத்தரவுப்படி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். ஒரு மோட்டிவ் என்ன உருவாகி போச்சுன்னா, அந்த முதல் நாள் நடந்த அசம்பாவிதங்களை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைடில் வந்தோம் போனோம், ஏதோ உத்தரவு, ஒரு உத்தரவை தொடர்ந்து நாம் வந்து ரெய்டு நடவடிக்கை வந்தோம், ரெய்டு செய்தோம், கொண்டு சமர்ப்பித்தோம் அப்படின்றதோடு இல்லாமல் இன்னும் நம்ம மேலே கை வைத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டோட வருமான வரித்துறை அதிகாரிகள் இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்தே நமக்கு சொல்கிறாங்க. இந்த வகையில் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ், பதிவு செய்யப்பட்ட அழைப்புகள், இவைகள் பற்றிய விவரங்கள், அப்புறம் பல்காக லாரிகள் வாங்கிய விவகாரம், நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த திமுகவினருக்கு விநியோகிக்கப்பட்ட அந்த பணம் தொடர்பான அந்த பட்டியல்கள், இது எல்லாமே தயாரித்து வைத்து கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதற்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக இருக்கிறார்கள். அந்த அடுத்த உத்தரவுக்கு தீவிரமாக காத்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதைய நிலவரம். ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கம் வருமான வரித்துறை வட்டாரத்திலிருந்து இவ்வளோ சீரியஸாக இதெல்லாம் சொன்னாலும், இன்று கோவையிலே செந்தில் பாலாஜி வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது அவர் வந்து நிர்வாகிகளிடம் காட்டிய அந்த பரிச்சயம், அந்த அணுகுமுறை, இதெல்லாம் இது பார்த்தால் ரெய்டை பற்றி அவர் துளியும் கவலைப்படவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அதற்கு திமுகவினரே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முன்ன விட இப்போ ரொம்ப உற்சாகமாக இருக்காரு, ஏன்னா இப்போ வந்து இந்த ஆட்சியிலேயே முதல் ரெய்டு வந்து செந்தில் பாலாஜி மீது தான் ரெய்டு அமைச்சர் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஆட்சியில் முதல் ரெய்டு செந்தில் பாலாஜி மீது தான், அதை முன்னாள் அமைச்சர்கள் மீது ரெய்டு வருமோ அப்படின்ற எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே
இன்றைய அமைச்சர்களில் ஒருவரான செந்தில் பாலாஜி மீது முதல் முறையாக வருமான வரித்துறை ஒரு பாய்ச்சலை நடத்தியிருக்கிறது. அதனால் கரூர்லேயும் கோவையிலையும் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் தான் ஏற்பட்டிருக்கின்றாங்க. அதே போல் தலைமை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கும் அந்த ஆதரவும் திமுகவினரை ரொம்ப வியக்க வைத்திருக்கிறது. நேற்று முன்தினம் ரைடு தொடங்கிய சில மணி நேரங்களிலே வெளிநாட்டில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைமை கழகத்தை தொடர்பு கொண்டு அறிவாலயத்திலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்டு சென்னையில் யார் இருக்கிற உடனடியாக வந்து ஆர்எஸ் பாரதி அவர்களை அழைத்து நீங்கள் அறிவாலயத்தில் வச்சு ப்ரெஸ் மீட் பண்ணணும், இதை உடனடியாக பண்ணணும், இதை பண்ணிட்டு தான் செந்தில் பாலாஜி அடுத்து பேசணும் அப்படின்ற வகையில் அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே கட்சி திமுக என்ற கட்சி செந்தில் பாலாஜியின் பின்னால் உறுதியாக நிற்பதும் இந்த விஷயங்களிலே தெளிவாக தெரிகிறது. அதன் ரீதியாக செந்தில் பாலாஜியும் மிக உறுதியாக மிக தைரியமாக நேற்று கரூரிலும் இன்று கோவையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு பக்கம் இவர்களோட திமுகவினர் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள், கரூர் கோவை திமுக நிர்வாகிகள் இப்படி ஒரு பக்கம் இந்த உணர்வை காட்டுகிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகளும் இதுவரை நடந்த ரெய்டுகளில் காட்டிய உணர்வை விட இந்த ரெய்டில் கூடுதலான உணர்வை காட்டுகிறார்கள் என்றுதான் தெரிகிறது. இந்த ரெண்டு உணர்வுகளில் அடுத்து அரசியல் ரீதியான எந்தெந்த வகையிலே இது பாயும், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.